Hi children, welcome to Parkavi Max. Now we are going to see about 9th Max Coordinate Geometry Exercise 5.2 Chapter 11th Sum Paakalam. So show that the point 11, 2 is the center of the circle passing through the point 1, 2, 3, -4 and 5, -6. 3 points கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு சர்க்கிளினுடைய 11, 2 அப்படிங்கிறது சர்க்கிளினுடைய சென்டர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் த ஷோ தட் த பாயிண்ட் 11, 2 இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கிளினுடைய சென்டரில் தான் இருக்குது 11.2 அப்படின்னு 11, 2 இருக்குது இந்த 3 பாயிண்ட்ஸை பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ஸோ இது சென்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 வேல்யூஸ் ஈக்குவலாக வரணும் ஸோ அதுக்காக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம் எஸ் பாயிண்ட்டு 11, 2 ஸோ சென்டர்லேருந்து ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு சி பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ எஸ்ஏ எஸ்பி எஸ்சி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 11, 2 இஸ் த சென்டர்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பாருங்கள் வி ஹாவ் டு ஷோ தட் எஸ்ஏ ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எஸ்சி So, D equal to root of x2 minus x1 square plus y2 minus y1 square. Formula தெரியும் நமக்கு. So, S 11, 2 எடுத்துக்கலாம். A 1, 2 எடுத்துக்கலாம். X1, Y1, X2, Y2 எடுத்துக்கலாம். சரியா? So, இப்போ ஃபார்முலாவில் நம்ம போடும் பொழுது X2 minus X1. So, 1 minus 11 square, 2 minus 2 square. So, minus 10 whole square. இப்போ 100. 10 ஸ்கொயர் நம்ம பண்ணும்பொழுது 100 root 100 ஸோ எஸ்ஏ ஈக்குவல் டு 10 எஸ்ஏ 10 கிடச்சிருச்சு எஸ்பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஸ்கொயர் ஸோ எஸ்ஸோட வேல்யூ 11, 2 பியோட வேல்யூ 3, -4 x2 பாருங்கள் 3 - 11 ஸ்கொயர் ப்ளஸ் y2 -4 - 2 ஹோல் ஸ்கொயர் ஸோ 3 - 11 -8 ஸ்கொயர் ப்ளஸ் -6 ஸ்கொயர் ஸோ 64 + 36 100 அப்போ 10 கிடச்சிருச்சு எஸ்பி ஆல்சோ 10 ஸோ எஸ்சி பார்க்கலாம் ரூட் ஆஃப் x2 - x1 y2 - y1 11, 2 5, -6 ஸோ 5 - 11 ஸ்கொயர் -6 - 2 ஸ்கொயர் -6 ஸ்கொயர் - 8 ஸ்கொயர் 36 + 64 எஸ்சி ஈக்குவல் டு 10 தர்ஃபோர் எஸ்ஏ ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எஸ்சி ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் தர்ஃபோர் எஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஏ பி அண்ட் சி இதனுடைய சென்டர் தான் எஸ் அதனால் இந்த ஏபிசிங்கிற பாயிண்டில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம் The radius of a circle with the center at origin 30 units. சென்டர் அட் ஆரிஜின் அப்படின்னாலே 0, 0 அதனுடைய ரேடியஸ் வந்து 30 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ரைட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வேர் த சர்க்கிள் இன்டர்செக்ட் த ஆக்சிஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சச் பாயிண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் இருக்குது சில்ட்ரன் அதனுடைய சென்டர் பாயிண்ட்டு ஆரிஜின் 0, 0 எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் x, 0 ஒய் ஆக்சஸ் 0, y ஸோ இதனுடைய இந்த இப்போ இது வந்து ரேடி டிஸ்டன்ஸ் வந்து 30 யூனிட்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க டிஸ்டன்ஸ் 30 யூனிட்ஸ் ரேடியஸ் வந்து 30னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இந்த டூ பாயிண்ட்ஸ்னுடைய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதனுடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x2 - x1 square ப்ளஸ் y2 - y1 square தான் நமக்கு ஃபார்முலா ஸோ ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டேர்ம் 0 ஆகிடும் இப்போ x2 - 0 square y2 - 0 square பாருங்கள் x2 + y2 தானே கிடைக்கும் அதனால ஆரிஜின் கொடுத்தாலே டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ் ரேடியஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 30 ஸோ x - 0 square ப்ளஸ் 0 - 0 square ஏன் இங்கே நம்ம 0 - 0 எடுத்துக்கிறோம் ஆரிஜின் எக்ஸோட ஆரிஜின் x, 0 பாருங்கள் இங்கே 0, 0 இருக்குது இங்கே x, 0 இருக்குது அப்போ x2 - x1 square x - 0 square 0 - 0 square எடுக்கணும் 30 ஸோ அப்போ x - 0 square only x square ப்ளஸ் 0 ஈக்குவல் டு
30. So x square equal to 30, x square equal to square, square on both sides, two sides square pannumbodhu inga square pannumbodhu square root cancel aayittu only x square inga namba square pannumbodhu 900 kadaikum. So appa x equal to root eduthom 900 ku root eduthinga 9 ku root eduthinga 3 3 sir 9 2 0 ku or 0 eduthukonu. So appa x equal to plus or minus 30. Appa root of y next எடுக்க போகிறோம். 0 minus 0 square plus y minus 0 square equal to 30. ஏன்னா y point பாருங்க 0, 0, 0, y நமக்கு. ஸோ அப்போ 0, 0. அப்போ y 0, 0 square minus 0 square y minus 0 square. அப்போ root of y square equal to 30. அப்போ y square equal to 900. Y equal to plus or minus 30. ஸோ அப்போ the distance between the point x1, y1, 30, 0 and 0, 30 is root of 0 minus 30 square plus 30 minus 0 square. Yana x oda point, y oda point, namak 30, 30 namak kandupidichirukko. So, and the 30 ay use pannida distance formula kandupidikkanum nam. Distance between the points kandupidikkanum. So, appa 0 minus 30 square plus 30 minus 0 square appdin eduthukonu. So, 30 square pannumbodhu namak enna kadaikum 900 plus 900 kadaikum. 900 plus 900 1800 நம்ம எப்படி எழுதலாம் 2 into 900 ஏன்னா 900 தான் நம்மளால ரூட் எடுக்க முடியும் 13 நமக்கு தெரியும் 2 க்கு ரூட் எடுக்க முடியாது ஸோ 900 க்கு ரூட் எடுத்தோன்னா 30 ரூட் 2 கிடைக்கும் ஸோ அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆன்சர் 30 ரூட் 2 சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ சில்ட்ரன்